தயாரிப்பாளர் சங்கம் நேற்று அவசர செயற்குழுவை கூட்டி சில தீர்மானங்களை எடுத்துள்ளதாக பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்தோம், ஊடகங்களிலும் பார்த்தோம். எங்களுக்கு இதுவரையில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் ஊடகங்களில் வந்த பத்திரிகை செய்திகளை வைத்து எங்களுடைய விளக்கத்தை அளிக்க விரும்புகிறோம். அதாவது தயாரிப்பாளர்களின் நலனை சீர்குலைக்கும் வகையில் ஆர்கே செல்வமணி தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை கூறுகிறார். இந்த குற்றச்சாட்டு மிகவும் தவறான, உண்மைக்கு புறம்பான, 100% எந்த உண்மையும் இல்லாத செய்தியாகும். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை விட அதிகமாக தயாரிப்பாளர் நலனை நான் செய்திருக்கிறேன், இல்லை நாங்கள் செய்திருக்கின்றோம். சம்மேளனம் நிர்வாகிகள் தற்போதுள்ள நிர்வாகிகளை விட அதிகமான நன்மைகளை தயாரிப்பாளர்களுக்காக விட்டு கொடுத்திருக்கிறார்கள், செய்து தந்திருக்கிறார்கள். எந்த வகையிலும் நாங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை. அதுபோன்று ஒப்பந்தத்தை மீறி, ஒப்பந்தத்தில் உள்ள விதிகளை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை, நடைபெறவில்லை, நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த சம்மேளன தலைவர் பதவிக்கு வந்து ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆகின்ற இந்த நிலையில் சம்மேளனத்திடம் பேசி, சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்க நிர்வாகிகளிடம், சங்க உறுப்பினர்களிடம் பேசி தயாரிப்பு துறையின் நலனுக்காக எந்தெந்த விஷயங்களை, எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கிறோம், அவர்கள் மூலமாகவே விட்டு கொடுத்து தயாரிப்பாளர் நலனுக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறோம் என்பது தற்பொழுது படம் எடுக்கின்ற அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். அதனால் அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அதுபோல் நடக்கவில்லை என்று யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நாங்கள் என்னென்ன நன்மை பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு சொல்ல நாங்கள் தயாராக. இது ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் இல்லை, நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகர் சிலம்பரசன் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு 4 கம்பெனியோடு அவரோட ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம செட்டில் பண்ணணும், அது எனக்கு தேவையில்லாத விஷயம், சம்மேளனத்துக்கும் அது தேவையில்லாத விஷயம். ஆனாலும் வந்து தற்போது தலைவராக இருக்கிற திரு முரளி சார் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், மறைந்த இயக்குனர் ராமநாராயண் அவருடைய மகன், அந்த ஒரு மரியாதையில் நானும் அதுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, வந்து 10 வருஷமாக அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு. அதாவது என்னென்னா, திரு லிங்குசாமி அவர் சகோதரர் போஸ் திருப்பதி சாமி பிக்சர்ஸ் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, படமும் பண்ணல, பணமும் கொடுக்கல, சிலம்பரசன் இது மாதிரி எழுத்துகிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து சிவசங்கருங்கிற ஒரு தயாரிப்பாளர் 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அவருக்கும் படம் பண்ணல, பணமும் கொடுக்கல. அப்புறம் வந்து தேனண்டால் ஃபிலிம்ஸ் மூலமாக வந்து செல்வகுமார்ங்கிற தயாரிப்பாளர் வந்து 3 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் எந்த பதிலும் தரல. அதுபோல் மைக்கேல் ராயப்பங்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு படத்தை நஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க, அவருக்கு சொன்ன கமிட்மெண்ட்கள் நிறைவேற்றல. இதையெல்லாம் பேசி முடித்த பிறகு அவங்க ஷூட்டிங் போகலாங்க. நான் சொன்ன தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கூட இருந்து நிறைவேற்றி கொடுக்குறோம், அதில் வந்து எங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால், அதில் வந்து இப்போது வந்து திரு ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு படம் எடுத்துட்டுருக்கார் சிலம்பரசனை வச்சு, கௌதம் மேனன் இயக்கத்தில். அப்போது அது ஷூட்டிங் போகிற நிலைமையில் இருந்தது. அப்போ எனக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நான் வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இதுபோல் வந்து நீங்கள் ஷூட்டிங் போகிறதா இருந்தால் கவுன்சில்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கிக்கிங்க, ஏன்னா கவுன்சில் வந்து சொன்னால் தான் நாங்கள் வந்து தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். அதனால் வந்து கவுன்சில் கிளியரன்ஸ் இல்லாமல், ஏன்னா கவுன்சில் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை வரும் சார், நீங்கள் வந்து கவுன்சில் கிளியரன்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அப்புறம் அவர் எனக்கு ஒன்றும் தெரியலையே சார், எனக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னாரு. இல்லை சார், சிலம்பரசனுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் பேசி தீர்த்துங்கன்னு சொன்னால், அப்புறம் வந்து அவர் வந்து தயாரிப்பாளர் வந்து உஷா ராஜேந்திரகிட்டையும் ராஜேந்திர சார்கிட்டையும் பேசி கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடந்தது. அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயங்களை சொன்னாங்க, தயாரிப்பாளர் அவங்க தரப்பு நியாயங்கள் சொன்னாங்க. நான் வந்து காம்ப்ரமைஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் பேசி ஒரு சுமூகமாக முடிச்சுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து 6ஆம் தேதி ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இது வந்து 2ஆம் தேதி 1ஆம் தேதி பிரச்சனை நடக்குது. அப்போ தான் வந்து ஐஸ்வரி கணேஷருக்கு இந்த மேட்ரு தெரியுது. அப்போ சொன்னார், என்ன சார் ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ பிரச்சனையில் என்ன பேசி முடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னாரு. இல்லை சார், எப்படியா கொஞ்சம் செட்டைட் பண்ணிவிடுங்க அப்படின்போது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார், 2 பிரச்சனையும் நான் வந்து பேசி முடிச்சு தரேன், மீதி 2 அப்புறம் பண்ண சொல்லுங்கள். அதாவது வந்து தயாரிப்பாளர் சிவசங்கருங்கிறவர் வந்து 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்கிறோம். அதுபோல் வந்து திருப்பதி சாமி பிக்சர்ஸுக்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பணத்தை 100% நான் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ வந்து அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து, திருப்பதி சாமி பிக்சர்ஸில் கொடுத்த பணத்துக்கு
பத்து வருஷம் ஆயிடுச்சு, அதனால் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுங்க. ஏன்னா வந்து வரும் பத்து அவங்களும் வட்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதனால் ஒரு ஏதோ ஒரு நாமினல் பேங்க் இன்ட்ரெஸ்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் அவங்ககிட்ட பேசி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்து எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சார், அவர் வந்து சார் இதுபோல் வந்து நாங்கள் சிறுத்தஞ்சூரில் ஷூட்டிங் வச்சுருக்கோம், அஞ்சு நாள் ஷூட்டிங் இருக்கே, அது 6ஆம் தேதி நடக்கணும், அதை முடிச்சுட்டு வந்த உடனே சென்னையில் உட்காந்து நான் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எதனா பேசி முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னார். ஐசரி சார் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னா எனக்கு இல்லை, சம்மேளனத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு வழிகளில் உதவி பண்ணுறோம். எந்த உதவி போய் சம்மேளனம் கேட்டாலும் அவருக்கு நோவே சொல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பேரில் ஒரு மிக முக்கியமான உறுப்பினர் அவர். எவ்ரி இயர் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவர் 50 பேருக்கு வந்து இலவசமாக வந்து கல்லூரியிலேருந்து அது என்ஜினியரிங்லேருந்து ஆர்ட்ஸ்லேருந்து எல்லா விதமான இது எக்ஸப்ட் மெடிசன் எல்லா விதமான இதுவும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வயதான தொழில்நுட்ப கலைஞருக்கு தொழிலாளர்களுக்கு மாதாந்திரமான உதவித்தொகை கொடுத்துட்ருக்காரு, ஒரு 5-6 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவர் ஒரு ரிக்வஸ்ட் சொன்னார் வந்து சார் இது மாதிரி வந்து இந்த ஷெட்யூல் மட்டும் ஒரு 5 நாள் நடத்திட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், அங்கே 5 நாள் நடத்திட்டோம், சென்னைக்கு வந்து நீங்கள் சொல்லாமல் நான் ஷூட்டிங் போக மாட்டேன், கவுன்சிலில் சொல்லாமல் நான் போக மாட்டேன், அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி பண்ணும்போது அவரோட உதவியை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருப்போம். அப்போ நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன். அன்புடையர் வணக்கம், தயாரிப்பாளர் சங்கத்துடன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் செய்து கொண்ட ஒப்பந்தம் மற்றும் அளித்த உறுதிமொழிகள் அனைத்தையும் 100% பின்பற்றுவோம், நடைமுறைப்படுத்துவோம் என உண்மையை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் தாங்கள் அதாவது வந்து சிலம்பரசன் படம் ஷூட்டிங் நடந்ததாக எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, தாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி சிலம்பரசன் படம் இதுவரை ஷூட்டிங் நடைபெறவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயினும் நாளை முதல் திருச்செந்தூரில் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் நீங்கள் குறிப்பிட்ட 4 பிரச்சனைகளில் 2 பிரச்சனையை உடனே அவர் முடித்து தருவதாகவும் மற்ற 2 பிரச்சனைகளை மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஐஸ்வரி கணேஷ் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த 4-5 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி சென்னை திரும்பியவுடன் தயாரிப்பாளர் சங்கத்துடன் சுமூகமாக பேசி அடுத்த ஷெட்யூல் போகும், அதுவரை ஷெட்யூல் போக மாட்டேன் என உறுதியளித்துள்ளார். தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் பல்லாண்டுகளாக சம்மேளனத்துக்கும் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் பல்வேறு வழிகளில் நேரடியாக உதவி வருபவர். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் உள்ளோம். எனவே திரு ஐசரி கணேஷ் அவர்கள் படப்பிடிப்பை 4-5 நாள் நடத்திட அனுமதி அளிக்குமாறு அனைத்து தொழிலாளர்கள் சார்பில் வேண்டிக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர். இது என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட், இது வந்து அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அதாவது வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து அவரை வந்து கான்ஃபரன்ஸ் லைனில் போட்டு செக்ரட்டரி கூட லைனில் வச்சு அவர் வந்த உடனே இந்த பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு அப்புறமா தான் ஷூட்டிங் போவேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். இன்னொன்று நான் அவர் வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்னேன், நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் ஒன்று கொடுத்துருங்க, இந்த முடிக்காமல் நான் ஷூட்டிங் போக மாட்டேன், அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. சரி, அதுக்கும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். ஆனாலும் வந்து இவங்க இல்லை இல்லை அது அக்செப்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்து நோ சொல்ல முடியாத சூழ்நிலையில் அப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர் கிட்டே நாங்கள் பேசி அவர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்க தயாராகிட்டார். அவருக்கு வித்ரா பண்ண போகிறார், கவுன்சிலுக்கு போகிறாரு. நாங்கள் அந்த வித்ராயில் வாங்க மாட்டோம், நீங்கள் ஏன் வாங்குறீங்க, வித்ரா வாங்கக்கூடாது நீங்கள். அப்போ பிரச்சனையை முடிக்கணுங்கிறது நோக்கமா இல்லை பிரச்சனை வச்சுக்கணுங்கிறது நோக்கமானு எனக்கு தெரியல. அப்போ நான் மறுபடியும் வந்து அவருக்கு சொல்கிறேன் வந்து சார் இது போல் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு வந்து வாய்ஸ் நோட்டு முரளி சாருக்கும் மன்னன் சாருக்கும் ராதாகிருஷ்ண சாருக்கும் எல்லாருக்கும் அனுப்பிச்சேன், தயவுசெய்து எங்களுக்கு வந்து எப்படியோ அலோவ் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நிறுத்த சொன்னதால் வந்து வண்டியெல்லாம் வந்து செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் நிற்குது, மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அங்கே நின்றுட்டுருக்கு. வண்டி திரும்பி வர்றதா ஷூட்டிங் போகிறதாங்கிற பட்சத்தில் இருக்குது, இது பழைய ஸ்டைல் ஆகிடுச்சு இது மாதிரி வண்டி வயல் நிற்கிறதெல்லாம். அப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னால் அவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டோம், ஐஸ்வரி கணேஷ் ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும், சார் நீங்கள் கவுன்சிலோட பெர்மிஷன் வாங்கி ஷூட்டிங். அவர் என்ன சொன்னார் சார், ஒருவேளை நாங்கள் ஓகேன்னு சொன்னாலும் இங்கேருந்து போகிறதுக்கு 1 நாள் ஆகிடும் சார், அதனால் தயவுசெய்து அவங்க வந்துட்டோம் சார் இருந்தார். அப்போது அவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அவுட்டோர் நிட்டு ஓனர் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஒரு 5 கிலோமீட்டரில் நில்லுங்க, அவர் கவுன்சில் எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் போங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவங்க வந்து வண்டி மூவ் ஆகிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. அப்புறம் இவங்க ஏதோ பேசி கவுன்சிலில் ஓகே பண்ணி ஷூட்டிங் போயிருக்காங்க. இதுதான் நடந்தது. இதில் ஒப்பந்த விதியை மீறினதா இல்லை வந்து தன்னிச்சையாக செயல்பட்டதா என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்க என்ன எதுவுமே கேட்கல, அவங்களா ஒரு முடிவு பண்ணி அவங்களா அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து இதை எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல.
இதில் வேறு ஏதாவது வந்து உள்நோக்கம் இருக்கா இல்லை யாரோ தவறான தகவல்களோட அடிப்படையில் செய்கிறாரா? ஏன்னா முரளி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், எந்த விதமான தவறும் செய்ய மாட்டார் நான் நம்புகிறேன். எதன் அடிப்படையில் நான் இந்த தவறு செய்தேன்னு உங்களுக்கு எதாவது சொல்லியிருந்தால் சொல்லுங்கள். அந்த தவறை நான் வந்து இது நானும் சம்மேளனமும் என்னால் வந்து 100% உறுதியாக சொல்ல முடியும். எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் மேலே வழி சொல்லணும். உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தால் சொல்லுங்கள், அது நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். இத்தனை வாட்டியும் வந்து 5 வருஷமாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நாங்களே எவ்வளோ சொன்னோம். என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 4 முக்கிய பிரச்சனைகளை சொன்னாங்க. தொழிலாளர்களுக்கு வந்து நீங்கள் விட நிறைய பணம் கேட்பதாகவும், நீங்கள் வந்து அவங்க வெளியே போனால் ஷூட்டிங்லாம் போனால் அதிக பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், தன்னை தானே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் இப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பணம் அதிகமாக கொடுக்குறதா? அது போல ஏதாவது ஒரு இது இருந்தா முழுமையான குற்றச்சாட்டு என்னன்னா, உங்க கிராப்ட்ல 20க்கு மேல சங்கம் இருக்கு, அவங்களுக்கு வர 6 கிராப்ட் போதும், மீதம் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஓவர் டீஸ்ல வருது. அந்த கிராஃப்ட் எல்லாம் எங்களுக்கு பயன்படுத்தவே தேவையில்லாத கிராஃப்ட். எந்த கிராஃப்ட்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் இருக்காங்க, ஓகே, எங்க கேப நாங்களே பயன்படுத்திக்கிறோம், ஓகே, எங்களை ஏன் நீங்க விலைக்கட்டாயமா அவங்க வண்டியை பயன்படுத்தி அதிக வாடகை கொடுக்கணும்? எங்க கிட்ட இருக்கிற வாகனத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம். இப்ப சமையல் இருந்தா எங்க சமையல் கலைஞர்களா இங்க இருக்கிறவங்களை வச்சு இல்ல உங்க டைரக்டர் வச்சு உங்க லைட்மேன் வச்சு பண்ணீங்க. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்னு வரும்போது ஏன் உங்க மெம்பர் வச்சு பண்ண சொல்லி கம்பல் பண்றீங்க? ஒரு ஏன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்? ஒரு ஒப்பந்தம் ஏன் போடுறோம்? நீங்க போட்ட ஒப்பந்தம் தானே, நான் போடலையே. 30 வருஷமா நீங்க போட்ட ஒப்பந்தம், அதனாலதான் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோம். எங்களுக்கு அது கரெக்டா இல்ல. இன்னையிலிருந்து அந்த ஒப்பந்தத்தை நாங்க ரத்து பண்ணிட்டோம். இனிமே தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைக்கு ஏற்றாற போல நீங்க ஆட்களை வச்சு பெப்சில இருக்கக்கூடிய ஊழியர்களா இருந்தாச்சு இல்லாம இருந்தாலும் சரி, யாரோட ஒப்பந்தமும் நமக்கு தேவையில்லை, முன்னாடி இது போல தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்ச உடனே நாளிலிருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இப்ப அதுல வந்து 40%, 20%, 60% படம் முடிஞ்சிருக்கு. இப்ப திடீர்னு புதிய கால் ஷீட் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு போகாம இந்த கால் ஷீட்டுக்கு எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கு பெப்சி உடந்தையா இருக்கு. யார் போறாங்க? எல்லா நடிகர்களுமே பெரும்பாலான யாருக்கு போறாங்க? புதுசா அக்ரிமெண்ட் யாருக்கு போறாங்க? உங்க உறுப்பினர் தானே போறாங்க. தவறான தகவல் வந்து நான் இந்த படம் இந்த தயாரிப்பில் போகாமல் இவர் போகிறாரு அப்படின்னு அதனால் அதை நிறுத்தணும்னு சொல்ல சொல்லுங்க. என்னன்னா நான் செய்கிறேன். வாட் எவர் த கிளைன் ஐ ரெஸ்பாண்ட். சார், அதே சுப்ரீம் கோர்ட் முடிவு படம் சென்சார் பண்ணுறதுக்கு எந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது. ஏன் அவங்க உறுப்பினர் ஆகணும்னு சொல்கிறீங்க? நாங்கள் யாரையும் வந்து போய் வேலை செய்யாதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கோர்ட்டும் என்னை இவருக்கு வேலை செய்யணும்னு கம்பல் பண்ண சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? நாங்கள் அது போல் யாரையும் வேலை செய்யாதுன்னு நான் வேலை செய்யணுமா இல்லையா நான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் எங்களை வச்சு எடுக்கணுமா நம்ம நீங்கள் முடிவு பண்ணி வேணும்னா வச்சுக்கலாம். நாளைக்கு ஷூட்டிங் நடக்குது, வேணான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு சொல்லுங்கள். நாளைக்கு அனுப்பிச்சு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ மற்றவங்களாக இருந்தால் ஷூட்டிங் நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம்வாங்க. வேணாங்கிறவங்க நாளைக்கு அவங்க அவங்க மெம்பரே அவங்க துணைத்தலைவர் ஷூட்டிங் நாளைக்கு நடக்குது, உங்க மெம்பர்ல வேணாங்க அமிச்சுட்டு சொல்லி வேற ஆளு வச்சு எடுக்க சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, மெம்பரா இருக்கலாம், பெப்சி மெம்பரோ வெளியாளோ யாரோ,
அவங்களுக்கு அவங்க 50 வேணான்ன பிறகு அப்புறம் நான் அவர் இந்த அது வேணும் இவர் வேணும் உங்களுக்கு நான் வேணுமா வேணாமா அவ்வளவுதான் ஒரே கேள்வி நாங்க வேணுமா வேணாமா பெப்சில கேமரா கிராப்ல இஷ்யூ இல்ல சார் அதுல எத்தனை பேர் வேணும் யார் வேணும்ன்றது நாங்க முடிவு பண்ணி போடுறாங்க அதுதான் சரி அவங்க வேலை பார்த்தா இப்போ போயிட்டு சீரியஸா ஒரு இன்டென்ட் பண்ணுவோம் பண்ணுவோம் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றேன் சார் இது நான் தப்பு பண்ணாதான் நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட் அவங்க மட்டும் கோர்ட் எதுக்கு கோர்ட் இல்லையா கோர்ட் வந்து இந்த ஒன்றை தமிழ் பிற தயார் சங்கத்து மட்டும் இருக்கா இல்லை மன்னன் ராதாகிருஷ்ணன் மட்டும் இருக்கா எங்களுக்கு இல்லையா நடக்குது ஆறு வருஷம் பேச்சுவார்த்தை சம்பளத்தை ஏற்கல இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது ஏதாவது சொல்லி ஏதாவது சொல்லி சங்கங்களும் போடும்போது நீங்க சங்க நிர்வாகிகள் நான் இப்போ நான் என்னை விட அதிகமா தயாரிப்பாளர்களை யோசிக்கிற ஒருத்தர் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நீங்களே சொல்லுங்க என்ன பிரச்சனை இப்ப பிரச்சனை என்ன அவங்க நாளைக்கு கூட மாட்டேன் அப்படின்னு பெப்சி வந்து எங்க காடில நான் செய்யணும் பண்ண சொல்ல நான் தான் இப்ப வேணான்னு சொல்லலையே வேணான்னு சொல்லலையே தலைவர்கள் யார் மாறணும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கேன் அதுதான் கணவன் மனைவி மாதிரி தான் இது வந்து பிரச்சனை வரதான் செய்யும் தீர்வு அது வந்து கணவன் பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி இல்லாத மாதிரி பிரச்சனை இல்லாத தொழிலாளர் சம்மேளனம் வந்து தொழிலாளர் இருக்க முடியாது நிச்சயமா எங்க தொழிலாளருக்கு பாதிக்கப்பட்டா முதல்வரிடம் முறையிடுவோம் எங்களுக்கு உரையில் எடுத்து சொல்லுவோம் நாங்கள் எந்த தவறும் பண்ணல எங்களை எந்த விதத்திலும் பனிஷ் பண்ண முடியாது நாங்கள் தப்பு பண்ணால் பனிஷ் பண்ணலாம் 100% எங்கள் மேலே அந்த தவறு மூன்றாவது உத்தரவு பேச்சுவார்த்தை நாங்கள் இப்போ சார் இங்கேருந்து இப்போ மன்னன் அங்கே இருக்கார் ஷூட்டிங்கில் இருக்கார் அவர் படத்துக்கு இங்கேருந்து வாதா போகும்போது 5 கால்ஷீட் கொடுத்தார் 5 பேட்டா கொடுத்தார் இப்போ 1 பேட்டா கொடுத்தா போதும்னு எங்கள் மெம்பரை ஒத்துக்க வச்சுக்கிறோம் வாங்கின பணத்தை வாங்காமல் இருக்க சொல்கிறது முடியுமா நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் யாராவது ஒருத்தரால் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு ஆளால் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் 1 ஹவர் ஆச்சுன்னா மறுபடியும் டபுள் பேட்டா கொடுக்குங்க சிஸ்டம் எங்கள் ஆளுங்களை எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி ஆஃப் பேட்டா வாங்கிக்கலாம் நம்ம அது செய்யாத வேலைக்கு சம்பளம் வேண்டாம் நடந்தது லாபம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க சண்டேல ஆனால் வந்து வெளியே போனால் ஷூட்டிங்லன்னா எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் ஒருவேளை மழை வந்தால் சம்பளம் நாங்கள் வாங்கலை எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கோம்னா அவ்வளோ நன்மை பண்ணியிருக்கோம் நாலு சின்ன ப்ரொடியூசர் இருக்கு இவங்கெல்லாம் என்னென்ன லாபம் இருக்கு இவங்க வந்து டபுள் லாங்குவேஜில் எடுத்தாங்கன்னா வந்து வந்து 2 பேட்டா வேணாம் 1.5 பேட்டா வேணாம் 1 பேட்டா கொடுத்தா போதும் தயாரிப்பாளர் சங்கம் பண்ண முடியாத விஷயங்கள் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து சும்மா இல்லை நீ வந்து அவங்க வந்து 1000 பேர் 24000 பேர் கன்வின்ஸ் பண்ணி வாங்கின பணத்தை குறைச்சி வாங்க வைக்க முடியுமா ஒரு தொழிலாளர் சம்ம தலைவராக இருந்து அவங்க 1 ரூபா பண்ண சொல்லிடுங்க இதெல்லாம் அது வந்து சார் இப்போ அவங்க கொடுத்து தான் ஷூட்டிங் வருது நாங்கள் வந்து இதை கொடுக்கல நாங்கள் போய் அங்கே இருக்க சொன்னோம் நீங்கள் இப்போ வந்து அவங்க அங்கே போய் ரெடியாக இருங்க ஒருவேளை இப்போ ஓகேன்ட்டாங்க இப்போ ஓகே இப்போ நாங்கள் போடலாம் இப்போ நாங்கள் வராமல் ஷூட்டிங் இல்லை இப்போ எப்படி நீங்கள் ஓகே கொடுத்தீங்க இப்போ எப்படி கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்ததுக்காக எங்களுக்கு ரெட்டுன்னா உங்களுக்கு என்ன அடிக்கிறது உங்களுக்கு என்ன கலர் அடிக்கிறது இப்போ எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன் ஆமாம் ஓகே கொடுத்தா இப்போ ஷூட்டிங் நடக்குது இப்போ அதுதான் இப்போ 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 அதுதான் இப்போ அது வந்து எனக்கு தெரியல இப்போ நாளைக்கு நாங்க சொன்ன ஒரே விஷயம் நீங்க போய் வெயிட் பண்ணு தயாரிப்பு ஏன் நீங்க ஓகே சொன்னீங்க முத்துசாமின்னு இருக்காரு அவரு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களை யார் ஓகே சொன்னது யார் போய் பொறுப்பு சொன்னது இப்போ தயாரிப்பாளர் அண்டர்டேக்கிங் வாங்கி ஷூட்டிங் போன அதுதான் நான் சொன்னேன் இப்போ அந்த ஒப்பந்தம் இல்லைன்ட்டாங்க இருந்தா போக மாட்டோம் இல்லைன்னா முன்னாடி வந்து அவுட்டோர்ல ஃபாரின் போய் ஷூட் பண்ணா 3 பேட்டா கொடுக்கணும்
இப்போ 1.5 பேட்டா வாங்கி வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் இதெல்லாம் சொன்ன மறுபடியும் இங்கே இப்போ நாம் அவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். இங்கேயே இருக்குன்னா பிரச்சனைனா நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் மாதிரியே இருக்கீங்க, இங்கே வந்து சம்மேளனத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ இருக்குது. நம்ம என்னன்னா ஒரு இக்கட்டாக இருக்காங்க, கொரோனா பீரியடாக இருக்குது, இதுவாக இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியாக போகல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட இதை பண்ணோம். அப்போ கூட அப்போ ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க, நீங்கள் உங்களதெல்லாம் இப்படி குறைச்சிக்கங்க, நாங்கள் இவ்வளோ விஷயத்த குறைச்சிட்டு வரணும். இப்போது அவங்களுக்கு நான் கடைசியாக மீட் பண்ண சொன்னேன், சார் 40% நீங்கள் வந்து உங்களோட செலவில் குறைக்க முடியும், வீணான செலவில், திட்டமிடாத செலவாக வீணான செலவில். இது மாதிரி வந்து ஒரு தயாரிப்பாளர் காலிச்சிட்டு கொடுத்து இன்னொருத்தருக்கு போகிறது, தயாரிப்பாளர் டேட்டே கொடுக்காம இது போகிறது, இது மாதிரிலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். புஷ்டியை பயன்படுத்தி நாங்கள் சொன்ன அவங்கள்ட்ட இது மாதிரி பண்ணுங்கன்னு. காரணமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பேசிக்கா இதுல வந்து கோபம் வந்திருக்கலாம். நாம வந்து என்னன்னா நாளைக்கு உண்மையா வந்து எங்களுக்கு ஒரு நிர்பந்தம், ஐஸ்வரி சார் வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணும்போது ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சோம். ஏதோ ஆனாலும் வந்து அவர்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கணும் சார், நீங்கள் பர்மிஷன் வந்து கவுன்சில் சொல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ணக்கூடாது. நாங்கள் செஞ்ச உதவி கவுன்சில் சொன்ன உடனே அவங்க ஷூட்டிங் போகிற மாதிரி கொண்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நாங்கள் போய் எல்லாம் அசௌண்ட் பண்ண சொல்லிட்டோம். கவுன்சில் சொன்னால் உடனே அவர் 1/2 hour போகலாம். அதுதான் நாங்கள் அவர் செய்த உதவி. இப்போ அவங்க கவுன்சில் சொன்னவர் போனாங்க, அதில் என்ன தவறு இருக்குன்னு தெரியல. அவங்க ப்ரொடியூசர் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களை கண்ட்ரோல் பண்ண பண்ணுனா எப்படிங்க? அவங்க ப்ரொடியூசர் தான் அங்கே சிம்பை வச்சு கிடைக்காதுக்கு நீ ஆர்டர் போடு அங்கே. போகாதீங்க. திறமையான ஒரு நல்ல சினிமா உருவாக்க வேண்டுமானா வந்து நிச்சயமா வந்து அமைப்பு. இப்போ பெப்சி வேண்டாம், நாளைக்கு இன்னொரு ஷூட்டிங் சொல்றீங்க, யாருக்கு சொல்றீங்க? ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்றீங்களா? நாளைக்கு ஷூட்டிங் இப்போ வேணாங்கிறீங்க, இன்னொரு ஷூட்டிங் நிறுத்த சொல்கிறீங்க, யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அந்த ஷூட்டிங் நிறுத்துன்னு அந்த அமைப்பு எந்த அமைப்பிட்டு போய் சொல்லுவீங்க? என்ன நான் வந்து இதை வந்து நான் வேற ஒரு சார், முரளி சார் நீங்கள் இல்லாமல் வேற ஒருத்தர் அந்த சீட்டில் இருந்தால் வேற ஒரு செல்வமணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவுன்சில் பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு நட்புக்காக எப்படி ஐசிசிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுபோல் முரளி சாருங்கிற ஒரு தனி மனிதருக்காக நான் இவ்வளோ இந்த அவமானத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வார்த்தையில் வந்து செல்வமணி தன்னிச்சையாக செயல்படுறாருங்கிற ஒரு வார்த்தைக்காக என்ன நான் யாருக்கும் இது வரைக்கும் நான் பயந்ததில்லை. நான் வந்து தலை வணங்காமல் என்னோட ஆனஸ்டி தான் எனக்கு வந்து என்னோடய பாதுகாப்பு. அது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களோட இணைந்து அவங்களோட வந்து சுமூகமாக இந்த நான் இருக்கிற அமைப்புக்கு என்னென்னலாம் நன்மை தர முடியுமோ அது எல்லாத்தையும் என்னால் பண்ணி தர முடியும். என்ன இது வரைக்கும் இந்த அமைப்பை பயன்படுத்தி இந்த புதவியை பயன்படுத்தி ஒரே ஒரு காசு கூட இது வரைக்கும் 250 பேருக்கு வந்து நான் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். என்னோடய பொண்ணு அங்கே படிக்கிறா, என் பொண்ணு படிக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. நான் ஃபுல் பணம் பண்ண கட்டிடுவேன், எல்லோரும் வாங்கி கொடுத்தாம நான் வந்து என் பொண்ணு பணம் ஃப்ரீ பண்ணிருக்கலாம். ஆனால் அது வந்து என்னால் முடியும், நான் என் குழந்தைய படிக்கணும், அதை போய் கேட்கக்கூடாது. அப்போ எல்லா துறையிலும் நான் ரொம்ப ஆனஸ்டியாக இருக்கேன். இந்த அமைப்பில் கூட வந்து இங்கே இருந்தால் கூட நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் செயல்பட்டுருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த சுமூகமான உறவை ஏற்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த இண்டஸ்ட்ரியை பாழ்படுத்திட்டீங்கன்னா அது சரி பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும். அந்த பாழ்படுத்துறது காரணமாக நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதால தான் ரொம்ப அடக்கமாக வந்து அமைதியாக உங்களுக்கு நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இல்லைன்னா நான் வந்து வேறு மாதிரியான மறுபடியும் ரப்சர் பண்ணிட்டா அது தொழிலாளர்களும் பாதிக்கும், தயாரிப்பாளர்கள் பாதிக்குங்கிற ஒரே உணர்வோடு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இந்த சார் நாங்கள் இல்லைன்னு சொன்னாதான் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எப்பவும் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் எப்பவும் இல்லைன்னு சொல்லலை. நிச்சயமா நான் சொல்றேன், வந்து நிச்சயமா வந்து எந்த விதமான யூகம் எனக்கு இல்லை. நான் ஒரு அமைப்போட தலைவர், இந்த இது மாதிரி உள்ள பிரச்சனைகளை சரி செய்துட்டு போறதுதான் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எல்லா பிரச்சனைகளும் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் முடிச்சிருக்கேன். எதுவுமே வந்து நான் தலைவரான பிறகு இங்கே ஒரே ஒரு படப்பிடிப்பு நான் நிறுத்த முடியல, என்ன இது பண்ண வரும். அப்போ அவங்க வந்து சில நேரங்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகும், பணம் வராது, எங்களுக்கு வந்து 50 லட்சம் வரணும், என்கிட்ட இருக்க செக் இருக்குது, அவங்க வாங்கி கொடுத்த செக் இருக்குது, அதனோட செக்ரட்டரியாக இருக்க மன்னன் கொடுத்த செக் இருக்குது, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு,
அப்போ ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு. அப்போ அட்ஜஸ்ட் பண்ண அவருக்கு ஏன் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்க முடியாது இல்லையா. அவர் ப்ரொடியூசர் ரெக்வஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அது மாதிரி இந்த ப்ரொடியூசர் ரெக்வஸ்ட் வைக்கும்போது அதை கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கும்போது அரகண்ட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இது எல்லாருமே ஒரு குடுக்கல் வாங்கல இருக்கும், ஒரு நட்போடு இருக்கும். எப்படின்னா நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா நாங்கள் பரவாயில்ல சார் கவுன்சில் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. எங்களை வச்சு நிறுத்தணும்னா நீங்கள் ஒரு மெம்பரை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் என்ன கேட்குறாரு செல்வமணி எனக்கு சொல்லியிருந்தானா நான் வந்து இவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் இல்லையா. இப்போ ஒரு உறுப்பினர் கூட நீங்கள் தொழில் ஒத்துழைப்பு நீங்கள் பண்ணும்போது உறுப்பினர்களுக்கு முதல்ல சொல்லணும். இப்போ நான் மெம்பர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு வச்சுங்க, கவுன்சில் சொல்லி இவர் போடாதீங்க, இவர் மேனேஜரை போடாதீங்க, அவர் மினிஸ்டரை போடாதுன்னு சொல்லணும். நான் முதல்ல வந்து தீனா இருந்தால் தீனாவுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுப்போம், தீனா நீங்கள் இந்த மாதிரி வந்து சரியாக நடக்கல ஏன் உங்கள் மாதிரி நடவடிக்கை கொடுப்போம் அப்படின்னு கடிதம் கொடுப்போம், இல்லை அந்த தவறுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பண்ணலாம் போவோம். நீங்கள் இது வரைக்கும் ஐஸ்வரி கணேஷாருக்கு தகவலே கொடுக்காமல் அவருக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் எங்களை வச்சு என்ன அதுவே ஒரு முறைகேடாக இருக்கு இல்லையா. அது கூட நாங்கள் அவரை பேசி உங்களுக்கு உங்கள் இடத்துல வந்து உட்கார வச்சு எல்லா பிரச்சனையும் பேசி முடித்த பிறகு அது என்ன பேசிஸில் வந்து அவங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வந்து ரொம்ப அப்புறம் பஸ் அவுட் ஆகிடும். அதனால் வந்து தயவுசெய்து நான் அப்படியே அது திருப்பிலேயே அது உள்ளே அடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்றும் இதில் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஆர்கே செல்வமணி தன்னிச்சையாக செயல்படுறார். நான் கூட இப்போ அதனால தான் இப்போ குற்றச்சாட்டு எல்லாம் ஏன் வருது இப்போ நீங்கள் என்ன தடை யாரை நீங்கள் நல்ல நண்பர்னு சொன்னீங்களோ அந்த நண்பர் தான் உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டே சொல்லியிருக்காரு. அது பரவாயில்ல. நான் வந்து என்ன பொறுப்பில் இருக்கும் இல்லையா, அந்த பொறுப்புக்கு உண்டான இது வந்து பண்ண வேண்டிய அவர் கடமையாக இருக்கும். அதனால பரவாயில்ல. நான் அவர் இல்லை என் இந்த குற்றச்சாட்டு என்ன சொல்ல சொல்லுங்கள் நான் பதில் சொல்ல தயார். என்ன குற்றச்சாட்டு உதவியாளர் பிரச்சனை சார், இது 40 வருஷமா பிரச்சனை. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவங்ககிட்ட சொன்னது சார் நான் புதுசாக யாரையும் சேர்க்காம இருக்கேன். ஆனால் நீங்கள் 50 வருஷமா ஏற்கனவே இருக்கிறவங்களை வந்து முறைப்படுத்தலாம். இப்போ முன்னாடி வந்து இங்கேருந்து போனால் தான் வந்து இங்கேருந்து பொள்ளாச்சி போனால் கூட இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகணும்னு வந்து உயிர் இருந்தது. இன்றைக்கி வேண்டாம் அங்கே வச்சுங்க. அப்போ அது எப்படிலாம் முறைப்படுத்தலாம்? இங்கே இருக்கும்போது வந்து அவங்க வந்து கார் அவங்க முன்னாடி டைரக்டரை வந்து இறக்கி விட்ட சம்பளம் நடந்திருக்கு இல்லையா. இதே ஏவிஎம்மில் இயக்குனரை இறக்கி விட்ட தயாரிப்பாளர் இறக்கி விட்ட சம்பளம் நடந்திருக்கு. நாங்கள் வந்த பிறகு அவங்களெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க? நீங்கள் இப்போ இவங்க தயாரிப்பாளர் மாதிரி கிடையாது, கீழே தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் வயலண்ட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்கார வச்சு பேசி சார் நம்ம செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து 100% அவங்களை ஸ்மூத் பண்ணி கொண்டு போகணும். இதை விட இன்னும் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க வந்து ஓலாவில் வராங்க, வாங்க வாங்கி கொடுங்க, வாங்க வாங்கன்னு சொல்லு. சமயநலம் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை சார். இருந்தால் சொல்லணும், அதை நாங்கள் சரி பண்ணுறோம். இல்லாத பட்சத்தை நாங்கள் என்னன்னு சொல்கிறது? இப்போது அது வேணான்னா எப்படி அது மாதிரி பொத்தம் பொதுவாக எடுக்க முடியாது. இப்போது கல்யாணம் பண்ண பொண்டாட்டி வாழ மாட்டேன்னா அவங்க கொண்டு அனுப்பிச்சிடுவாங்களே அனுப்பிச்சிடுவாங்களா? அப்போ அது மாதிரி நீங்கள் ஒப்பந்தம் போட்டு அவங்களோட இருக்கும்போது நான் வந்து இவங்களை அனுப்பிச்சு விட்டேன் பேர். ஏற்கனவே நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன் மெம்பர்ஸ் மேலே குறையாக இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் தான் நல்லா நடந்திருக்காங்க. நான் வந்த பிறகு என்னோடய உறுப்பினர் நான் ஒழுங்குபடுத்தியிருக்கேன், சீரமைச்சிருக்கேன். ஆனால் பாதிக்கப்பட்டது அவங்க தான், நல்லா நடந்து தயாரிப்பாளர்கள். இது இது அப்படி வைஸ் வர்சாவிற்கு வந்து திட்ட வேண்டியவங்க என் பின்னாடி அமைதியாக உட்காந்துருக்காங்க. யார் வந்து எனக்கு நன்றி சொல்லணுமோ அவங்க வந்து எனக்கு குற்றச்சாட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க ஏதாவது சொன்னாங்க அதுக்கு பதில் சொல்லணும். தயார் யாரெல்லாம் பின்புலம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? யாராவது தூண்டி விடுறாங்க, யாராவது பின்னாடி இருந்து அவரை தலைவரை தூண்டி விடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இல்ல அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப இதுவா பேசுற ஆள் இல்ல. ஆமா, இப்படி வந்து டைரக்டா வந்து உங்க மேல இப்படி குற்றச்சாட்டை சொல்லும் போது யாரு பின்னாடி இருந்து யாரு கேட்கறா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது? ஏன்னா அவர் இது மாதிரி பேசுறாங்க. முதல்ல நான் கேட்கும்போது இந்த மீட்டிங் வைக்கும் போதே கேட்டேன், முரளி சார் இருந்தாரா? இருந்தார் அப்படின்னா சொல்லலாம் சார். முரளி சார் இல்லைன்னா நான் பதிலே சொல்லிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து மற்ற பதில் சொல்ல வேண்டிய இதுவே இல்லை. அதுதான், அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அதனால தான் வந்து இப்போ அவர் மேலே கூட குற்றச்சாட்டை விரும்பலை. அவர் என் மேலே தன்னிச்சையாக பொத்தம்பதாக சொன்னாங்கண்ணா. இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க டிரைவர்ஸு, டிரைவர்ஸ் நான் சொன்னேன் சார் நாங்கள் வழிமுறைப்படுத்துகிறோம், உங்களுக்கு நஷ்டம் வராமல் உங்களுக்கு என்ன நஷ்டம்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டூரிஸ்ட் வண்டி வச்சு ஒர்க் பண்ணுறீங்க. இப்போது ஒரு சார் ஒரு பெட்ஃபோர்டு வச்சுட்டு போகிறாங்க, அதுக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு லாரி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு வந்து 7000 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. நீ வேணான்னா வேணான்னு சொல்லு, இதில் தான் வச்சுட்டு போகணும்னு சொல்லி. இல்லை அதை கொஞ்சம் வச்சுக்கிறேன், இதை கொஞ்சம் வச்சுக்கிறேன்னா அது கஷ்டம். இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாமா, எது வேணும் எது வேணாம், அவ்வளோதான் பிரச்சனை. அது கொஞ்சம் சுமூகமாக பேசி முடிச்சா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 50-100% இருந்தது, இன்றைக்கி வந்து 40% தான் அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறோம். இதில் இப்போ அவங்க சொல்கிறவங்க யார் நேற்று படம் எடுத்தாங்க இன்றைக்கி நடந்துச்சு அவங்க சொல்ல சொல்லுங்களேன்.
இல்லை இதில் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது என்னன்னா அவர் சொல்கிறாரு நாலு பிரச்சனை இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனை சிலது தான் சொல்ல முடியும் சிலது வெளியில் சொல்ல முடியாது நான் சொல்லிட்டேன் சார் நாலும் சொல்லிட்டேன் அதுல ரெண்டு ஆல்ரெடி செட்டில்டு மூணாவது மேட்ரு வந்து ஒரு 50% செட்டில் ஆயிருக்கு பேச்சுவார்த்தை நடந்தது அவங்க டைம் கொடுக்கணும் இல்லையா அவர் கூட வந்து டிஆர்கிட்ட பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வராரு திருப்பி சாம் பிக்சர்ஸ் கிளியர்ட் அவருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அந்த ப்ரொடியூசர் வித்ராயல் லெட்டரே கொடுத்துட்டாரு நீங்க அதை வாங்க மாட்டேங்கிறீங்க கொடுத்துட்டாரு மூணாவது பிரச்சனை
நீங்க சிலம்பரசன் தானா? ஆமா ஆமா சிலம்பரசன். முழுக்க முழுக்க சர்ச்சைக்குரிய சிலம்பரசன். இந்த இப்ப நடந்தது காரணம் சிலம்பரசன் தான். சார் தயாரிப்பாளர்கள் சங்கம் தவறுதலா இல்லை தவறுதலான புரிதலோடவோ இல்லை என்ன நோக்கம் இல்லாமல் இந்த இது பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து இப்போ நடக்கிற ஷூட்டிங் கூட அங்கே கொண்டு போய் அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ண வரைக்கும் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம், அவருக்கு நிபந்தனை கொடுத்துருக்கோம், தயாரிப்பாளர் சங்கம் அனுமதி கொடுத்துருக்கோம், நீங்கள் ஷூட்டிங் போகவும் கொடுத்துருக்கோம். இதில் எந்த விதிமீறலும் இல்லை. இதில் அவங்களுக்கு என்ன வருத்தம்னு தெரியல, அவங்க என்ன கேட்கவும் இல்லை. வேறு எந்த குற்றச்சாட்டு எதாவது சொன்னால் அதுக்கு வந்து இவங்களாம் நாலு பேர் வேணும் ஆறு பேர் வேணும் அது மாதிரி வந்து பண்ண முடியாது. அது மாதிரி பண்ண முடியாது. யார் யார் வேணும் நீங்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த ஒப்பந்தத்தை படி நீங்கள் பண்ணுங்கள். வேலை ஒன்று எக்ஸ்ட்ரா நாளிலேருந்து அவங்க அப்படி தான் பண்ண போகிறாங்களா? எங்களுக்கு யார் வேணால் எடுத்துப்போம், யார் எங்களை அவங்க தடுக்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. நான் வேலை வந்து தடுத்தாலோ கேட்டாலோ அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். சட்டம் வந்து அவங்களுக்கும் போது எங்களுக்கும் போது அரசாங்கம் இருக்குது அவங்களுக்கும் போது எங்களுக்கும் போது தொழிலாளர் பாதிக்கப்படாமல் பாதிக்கணும் என்னோடய கடமை, அதை நான் நிறைவேற்றேன். அதில் தயாரிப்பாளரும் பாதிக்கப்படும் செய்ய மாட்டேன், தயாரிப்பாளரும் பாதிப்பு அடையாமல் பார்த்துப்போம். நிச்சயமாக அந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் நாங்கள் இருப்போம்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே நான் வந்து 30 வருஷம் ஆச்சு, இவர் வந்து 35 வருஷம் ஆச்சு, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியில் விட அவங்களோட இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் எங்களுக்கு தான் ஆகும், எங்களுக்கு தான் நன்மை. அப்போ இண்டஸ்ட்ரியை பாதுகாக்க பொறுப்பு அவங்களோட எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இண்டஸ்ட்ரி முடிச்சுக்கிற முடிவு அவங்க எடுக்க முடியுமா? முடியாது. நாங்கள் அது பண்ண முடியாது, நாங்கள் சரி இங்கே டிஸ்கஸ் பண்ணோம், ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஃபிலிம் சேம்பர் இருக்குது, கில்டு இருக்குது, அதுபோல் வந்து ஒரு 80 தயாரிப்பாளர் போயிருக்காங்க சார். ஒட்டு மொத்தமாக நான் அது மாதிரி ரெட் அடிக்க முடியாது. யாராவது உங்களுக்கு எதிராக வந்து இப்போ இது பண்ணான்னு சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணலான்னு சொல்லி அப்புறம் நடப்பு தயாரிப்பு சங்கத்துக்கு நாங்கள் 5 தடவை நாங்கள் போய் உட்காந்து பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வரமாட்டவங்க கன்வின்ஸ் பண்ணி இதே முரளி சார்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒன்றா இருக்க இது பண்ணுவோம். அதனால் அவங்க பிரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம். இதே நடப்பு தயாரிப்பை அவங்களை வந்து கூப்பிட்டாங்க சைன் பண்ணலான்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் அது சரி வராது, அது முறையும் இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் போன கதையாக வந்து 40 பங்கு போட்டாமல் ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம், நான் நாணயமாக நடக்கணும்னு நினச்சேன். நீங்கள் வேணால் வந்து முரளி சார் கேளுங்க, அங்கே பாரதிராஜ் சார் கேளுங்க, அங்கே அம்மா சிவா சார் கேளுங்க, அவங்க ரெண்டு பேரும் வரமாட்டேன்னுங்களே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே மாடியில் உட்கார வச்சு அதை சுமூகமாக முடிக்க நான். அப்போது தயாரிப்பாளர் சங்கம் உடையக்கூடாது, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு நான் நல்லது நினைக்கிறவங்க எப்படி நாங்கள் நல்லதுக்கு எதிராக பண்ண முடியும்? அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க நல்லது தானே, நாங்கள் எவ்வளோலாம் சம்பளம் கொடுக்குறோம் நாங்கள் அவங்க. நீங்கள் அது முறையில்லை, உங்களோட பிரிவை இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் கெட்டது பண்ண நான் விரும்பலை. இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்கிறேன், அது தவறானது, அதை நான் பண்ண மாட்டேன். அப்போது அதெல்லாம் கூட சின்ன சின்ன இப்போ எங்களை வச்சு அவங்களை பண்ணணும், எங்களை வந்து அடியாளாக பயன்படுத்தக்கூடாது, நண்பனாக பயன்படுத்தணும். தவிர தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஃபிப்ஸியை அடியாளாக பயன்படுத்தணும்னு நினச்சின்னா இது மாதிரியான நிகழ்ச்சி நடக்கலாம். இதில் எந்த தவறும் நாங்கள் பண்ணல, ஏதாவது தவறு பண்ணான்னு சொன்னாங்கன்னா அது என்னென்னு
பேசுறேன்.